ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயார் ரிவர்க்ஸ். சாரி, என்னால் வந்து பிகினர்ஸ் வீடியோ போட முடியலை, பிகாஸ் நான் வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டிசைனிங் தான் போயிட்டுருக்கு. பாருங்கள், இப்போ தான் நெக் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். நெக் டிசைன் இன்னும் இதில் வந்து காயின் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். காயின் வைக்கணும், நிறைய வேலை இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி வந்து ஒரு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஆல்ரெடி கற்றுக்கிட்டவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து த்ரெட்டில் பண்ணுவாங்க, அதாவது பீடில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டிச்சு. நான் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கெலாம் வந்து நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் வந்து கண்டினியூஸாக போடுறேன். பட் என்னால் இப்போ ரெண்டு நாளாக இன்றைக்கி வந்து என்னால் வீடியோ போட முடியல, பிகாஸ் நான் இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்றுலேருந்து எனக்கு பேபி இருக்குது. ஸோ அதனால் பேபியும் பார்த்துட்டு இதையும் டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னால் அதனால தான் பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் போட முடியல. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன கொஞ்சம் டிலே ஆனாலும் நான் வீடியோ போட்டுகிட்டு தான் இருப்பேன். ஸோ இது வந்து நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ளவுஸும் நான் வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னால் இதை டிசைன் பண்ணுற வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் ஸ்கிப் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால் வந்து என்னால் எடுக்க முடியல. நான் உங்களுக்கு முடிச்சுட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி கற்றுக்கிட்டவங்களுக்கு இந்த டிசைன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. இதுதான் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, அதாவது பீடில் வாட்டர் ஃபில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. இன்னும் நான் பீனர்ஸ்க்கெலாம் வந்து பீட் ஸ்டிச்சே இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் வீடியோ அதுதான், பீட் தான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நெக்ஸ்ட் பீடு சம்கிலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது தான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ அதை தெரிஞ்சதுக்கப்புறம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாமே தெரியும், இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு புரியும். நெக்கு கை எல்லாமே டிசைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து த்ரெட்டில் பண்ணுவாங்க, சரி த்ரெட்டில் பண்ணுவாங்க, சில்க் த்ரெட்டில் பண்ணுவாங்க, பீட்லேயும் பண்ணலாம். அதுதான் இந்த ஸ்டிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மலாக இல்லாமல் அப்படியே உங்கள் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு பீடை வச்சு ஸ்டிச் பண்ணணும், அதுதான் வாட்டர் ஃபில்லிங். வேறு ஒன்றுமே இல்லை இதில். ஒரு ஃபார்முலா நே ஸ்ட்ரெயிட்டாவோ ஒரே மாதிரியே ஸ்டிச் பண்ணாமல் கண்டபடி வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு உங்கள் விருப்பப்படி கண்ணை பின்னால் வச்சு ஸ்டிச் பண்ணணும், அதுதான். வேறு ஒன்றும் இல்லை, இதை வந்து இப்படி தான் ஷார்ட்டாக சொல்ல முடியும், அதனால தான் இப்படி சொல்கிறேன். ரெண்டு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு பீட் தேவைப்படுற இடத்துல ஒரு பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். லைட்டாக ஒரு சின்ன சின்ன கேப்போட வந்து ஃபுல்லாக திருப்பி திருப்பி அப்படியே நீடியில் திருப்பி திருப்பி ஸ்டிச் பண்ணணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை இதில். ஒன்ஸ் நீங்கள் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். ஒரு பட்டு சாரீக்கான ப்ளவுஸ் இது. ஸோ அதனால் கொஞ்சம் கிராண்டாக ஸ்டிச் பண்ணுறேன். இது ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போகும்போது இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு போனீங்கனாலே உங்களுக்கு எல்லோரும் கேட்பாங்க எங்கே ஸ்டிச் பண்ணிங்கன்னு.
அவ்வளோ அழகாக இருக்கும். பீட் ஒர்க் வந்து நல்லா நெருக்கமாக பீட் ஒர்க் நம்ம பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். என்ன இதை திருப்பி திருப்பி த்ரெட்டையும் நீடில் வந்து கொஞ்சம் நம்ம இஷ்டத்துக்கு ஸ்டிச் பண்ணுறதுனால நீடில் திருப்பி திருப்பி பண்ணும்போது கொஞ்சம் த்ரெட்டை வெளியே எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் இது வந்து வெளியிலலாம் நம்ம ஸ்டிச் பண்ணி வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. பிகாஸ் இது கொஞ்சம் கஷ்டம்தான் பீட் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறது. திருப்பி திருப்பி ஸ்டிச் பண்ணும்போது நீடில் திருப்பி ஒரு மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி அதை கொண்டு வரணும். அதுதான் இதில் இருக்க ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். மற்றபடி வந்து ஈஸி தான். இந்த ஸ்டிச்சுக்கெலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்னாலே மேக்ஸிமம் காஸ்ட்லி தான். ஸோ இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த வாட்டர் ஃபில்லிங் பீட் வச்சு வாட்டர் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு ஃபார்முலா இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படிலாம் திருப்பி திருப்பி வச்சு ஒரு சின்ன சின்ன கேப்பில் கேப் இருக்க மாதிரி மட்டும் விட்டுட்டு அழகாக ஸ்டிச் பண்ணணும். ஒரு மாதிரி ஒரே மாதிரியே ஈவனாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அப்படியே திருப்பி த்ரெட்டை திருப்பி நீடியில் திருப்பி பீடை திருப்பி திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து பீட் வித் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இது நார்மல் சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் அந்து போகாது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து நார்மல் சீவிங் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். சரி த்ரெட் யூஸ் பண்ணலாம், பட் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இழுக்கும் போதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் பீட்ஸ் நிறையா பீட் வந்து பார்த்திங்கன்னா சரி த்ரெட்டில் வந்து போகாது, ஏன்னா நிறையா பீட்டில் வந்து ஹோல் சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ நீடிலுக்குள்ளேயே போகாது. ஸோ அப்போ சரி த்ரெட்டில் போடும்போது அதை தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து டிசைன் பண்ணிவிட்டு வீடியோ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைன் பண்ணிவிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.